Hey, bro. Nira. Ambo. Doorambo, Vijay, no one door under that one. Now, ஒரு villa தனம் தண்ணிய கண்டா தான் நமக்கு கக்க வருது. தரேன் காணல்ல புந்திர வண்டியடா. ஆர்தானி கக்க வரதுக்கு முன்ன நீ வாறே. என்ன சொல்லிடாங்க சொல்லிடாங்க ஒண்ணுமே சொல்ல போறான் என்ன ஒரு வில்லத்தனம் குண்டனுக்கு நரப்பாலே ஒண்ணுமே சொல்ல இப்ப தண்ணிக்கு என்ன குண்ட போனாலோடா ஆமா போறான் அவன் என்னடா அவன் ஓ அவனா நான் இந்த பக்கமா வரேன் இந்த பக்கமா என்ன திருந்தி வரேன் ஒண்ணுமே சொல்லிடாதீங்க அடிச்சு கூட கேப்பான் அப்ப ஒண்ணு சொல்லிடாங்கட்டு போறான் அவன் ஓ அந்த குண்டு போய் அப்படியே சொல்லிட்டு போறான் ஆமாண்ணா நீ சொல்லு என்னவனா அவன்ட அதான் இந்த பக்கமா வரேன் இந்த பக்கமா என்ன திருந்திட்டு வராங்க அடிச்சு கூட கேப்பாங்க சொல்லிடாங்கட்டு போறான் அடே ஒண்ணுமே சொல்லிடாதீங்க அடிச்சு கூட கேப்பாங்க அப்ப ஒண்ணு சொல்லிடாங்க நான் இந்த பக்கமா வரேன் கம்நாட்டி பயலே ஒண்ணுமே சொல்லாம சொல்லிடாதீங்க சொல்லிடாதீங்க கடப்பேத்துறாளே குண்டு பையா குண்டு பையா டேய் நில்லு ஒரு காலத்துல எங்க நாட்டாம எப்படி வாழ்ந்தாரு தெரியுமாடா அங்க பாரு ஓ பிளேஸ் பேக்கா ஓ நோ அந்த காலத்தில் எங்க நாட்டாம 18 பட்டியையும் தன்னோட வேட்டியில கட்டி ஆண்டு வந்தாரு இலங்கை ஆளக்கூடிய அத்தனை தகுதியும் எங்க நாட்டாமிக்கிட்ட இருந்தாலும் எங்க நாட்டாமிக்கிட்ட டாலர் இல்லாதால அவரை யாருமே ஆள விடல ஊர்ல ஒரு பையன் அவர் முன்னால ஜட்டி போடாம நிக்க மாட்டான் ஏன்னா அவ்வளவு மரியாதை அவர் மேல பெட்ரோலுக்கு வழி இல்லாம பிரசவத்துக்கே நடந்து போற இந்த காலத்துல இந்த இத்து போன 4 கிழவிங்க குளிக்கிறத பார்க்க எங்க ஐயா ஃபுல் டைம் பெட்ரோல் அடிச்சுட்டு வருவாரு பாருங்க வரத்து இது தெரியாம இந்த லூசு பசங்க நம்ம நாட்டாமியோட பார்வட்டா வெள்ளாம விளையும் மண்ணும் அவரோட காலடி மண் எடுத்து போட்டு வச்சா சொட்ட தலையில முடி முளைக்கும் மண்ணும் நம்பிட்டு இருக்காங்க அவனுங்க கூட பரவாயில்ல இந்த கொடனைக்கு இருக்கானே நாட்டாம தூங்கும்போது கூட கொடை பிடிக்கிறத விடவே மாட்டான் ஆனா அவனும் இந்தாளோட காலடி மண்ணெடுத்து வச்சா தன்னோட சொட்ட தலையில முடி முளைக்கும் நம்பிக்கிட்டே இருந்தான் இப்படியே எங்க ஐயாவோட லைஃப் போய்கிட்டே இருந்துச்சு என்னதான் 18 பட்டிக்கு நாட்டாமையா இருந்தாலும் இவரும் சொத்துக்கு நாய்படாத பாடுதான் பட்டுட்டு இருந்தாரு இருந்தாலும் அங்க நாட்டாமையோட கெத்தை பாத்தீங்களா எப்படி மீசையை முறுக்கிட்டு இருக்காரு எங்க நாட்டாம கை கழுவுறது கூட பெட்ரோலை தான் பயன்படுத்துவாரு ஏன்னா அது அவருக்கே தெரியாது அது மட்டுமா எங்க நாட்டாம சொத்துக்குள்ள கூட பெட்ரோலை ஊத்தி தான் சாப்பிடுவாரு அடடே இவ்வளவு அவசரமா எங்க போறாரு நம்ம நாட்டாம அதைத்தானே நீங்க யோசிக்கீங்க வாங்க பாப்போம் ஆமா அவருக்கு அக்கூஸ் போறதுக்கு தான் இவ்வளவு அவசரமா
புல்லட்ல போறாரு. அதுவும் தன்னோட வீட்டரிக்கிற காக்கூஸ் போறதுக்கு தன்னோட புல்லட்டை எடுத்து முறுக்கித்தான் போவாரு. ஏன்னா எங்க நாட்டாம தன்னோட கெத்தை ஒரு நாளும் விட்டு கொடுத்ததில்லை. ஆமா, அவரு கக்கா கழுவுறது கூட பெட்ரோல தான், அதுவும் சூப்பர் பெட்ரோல்ல. இப்படி பெட்ரோலை தண்ணியா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன் நாட்டில் வந்த பெட்ரோல் பஞ்சத்தால தன்னோட பொஞ்சாதியவே 2 லிட்டர் பெட்ரோலுக்காக கூட்டி கொடுத்தாரு. தன்னோட பொஞ்சாதியை மட்டுமா கூட்டி கொடுத்தாரு, ஊர்ல இருக்கிறவங்க பொஞ்சாதி எல்லாமே இல்லவா கூட்டி கொடுத்தாரு. அப்படியே பஞ்சமும் பட்டினியா போய்கிட்டே இருந்த நாட்டாமையோட வாழ்க்கையில அந்த நாள் மறக்கவே முடியாத நாள். ஆமாங்க, அன்னைக்கு தான் நாட்டாம 1 லிட்டர் பெட்ரோலுக்காக தன்னோட முழு சொத்தையும் வித்தினார். அப்ப இருந்து எங்க நாட்டாம குடிக்கிறதுக்கு 1 சொட்டு பெட்ரோல் இல்லாம படுத்த படுக்கையாவே இருந்தாரு. இப்படி வாழ்ந்த எங்க நாட்டாம கிட்ட நீ என்னடா கேட்ட? அண்ணே, நான் தப்பா எதுவுமே கேட்கல. அண்ணன், 1.5 லிட்டர் பெட்ரோல் தானே கேட்டேன். அதுக்கு போய் அந்த நெஞ்ச பொத்திட்டு கொண்டு விழுந்துட்டானே. அட பாவி, அவரு பெட்ரோலுக்காக தன் பொண்டாட்டியை விட்டு கொடுத்தவரா? அவரை பார்த்து என்னடா நீ கேள்வி கேட்ட? என்ன ஆகிட்ட? என்ன ஆகிட்ட? அண்ணே, அப்படி என்டா எந்த பொண்டாட்டியை மேய்ச்சிட்டு வர அரை போதும் பெட்ரோல் தாங்களேன்? என்னடா நீ?